வணக்கம், என் பேர் பாலாஜி ஜெயராஜ், ஃபவுண்டர் ஆஃப் பிஜே 360. பிஜே அப்படின்னா அது வந்து என்னுடைய பெயர் தான், அது வந்து பாலாஜி ஜெயராஜ் 360. இது வந்து பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட். இதை இன்னும் குறிப்பிட்டு தெளிவாக அதை சொல்லணும் அப்படின்னா, அது வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருப்பாங்க, நம்மளால் அது செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடியவங்களை ஒரு குளோபல் கேண்டிடேட்டாக உருவாக்குறது தான் என்னுடைய முயற்சி. இதுக்காக நான் வந்து படித்த படிப்பு வந்து யூகேயில் போய் தேர்ச்சி பெற்றேன், என்னோடய எம்பிஏ இன் குளோபல் பிஸ்னஸ். அது ஃபாலோட் பை என்னோடய எம்எஸ்சி அயர்லாண்டில் நான் முடித்தேன். 2017 இந்த முயற்சியை நான் தொடங்கி, நிறைய பேர் என்னை சந்திக்க வந்தவங்கள, தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவங்கள என்னுடைய ட்ரைனிங் மெத்தட் மூலயமா அவங்களுக்கு மாற்றுறதுக்கான முயற்சியில் நான் ஈடுபட்டேன். ஸோ இதை தெரிஞ்சு நிறையா என்னுடைய பள்ளி, நான் படித்த அந்த யூகே யூனிவர்சிட்டி, கோவன்ட்ரி யூனிவர்சிட்டி, இதை முதல் முதல்ல அங்கீகரித்து அங்கேயே வந்து இதை வந்து லோகோவாக வெளியிட்டாங்க, லோகோ லான்ச் மாதிரி. ஃபாலோட் பை அங்கே இருக்கக்கூடிய தொலைக்காட்சி பிபிசிலேயும் ஒரு லைவ் இன்டர்வியூ மாதிரி எடுத்தாங்க. அதுதான் முதல் ஸ்டெப் இதுக்கு. இப்போ ரெண்டாவதாக வந்து அயர்லாண்டில் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க, அதாவது அங்கேயே படித்து முடித்து அங்கேயே வந்து வேலை பார்க்காம தனித்தன்மையாக வந்து இந்தியாவுக்கு திரும்பி தான் முயற்சி மூலயமா வந்து தான் படித்த படிப்பை வந்து மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக அமைக்கணும் ஆக்கணும் அப்படிங்கிறதுல இது ஒரு நிறுவனமாக இவர் தொடங்கி இவர் பண்ணுறதுக்கான முயற்சிக்காக என்னை பாராட்டி ஒரு பெஸ்ட் என்டர்பிரனர் அலுமினைன்னு சொல்லி ஆனர் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக 2019 துபாயில் GFEL சொல்லுவாங்க, குளோபல் எஜுகேஷன் ஃபோரம் ஃபார் லேர்னிங், அவங்க வந்து Top 100 லீடர் இன் எஜுகேஷன் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்காக கிடைச்ச ஒரு பாராட்டாக நான் நினைக்கிறேன். ஸோ இது எதுக்காக கிடைச்சிது அப்படின்னா, நான் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் உற்சாகமாகவும் ஆக்டிவாகவும் நாங்கள் இருக்கோம், BJ360ங்கிற பேஜ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இதெல்லாம் மாணவர்கள் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, என்கிட்ட ட்ரெயின் அப் ஆகிறவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன அப்படிங்கிறத அடிக்கடி அதில் போஸ்ட் பண்ணிகிட்டே வரும். ஸோ அதெல்லாம் அவங்க மானிட்டர் பண்ணுறதுனால லிங்க்டின் மூலயமா ஃபேஸ்புக் மூலயமா ஓகே இந்த மாதிரியான ஒரு மாற்றம் கொடுக்குறீங்க, ஸோ அதுக்காக இதை வந்து ஒரு பாராட்டு எனக்கு கிடைச்சிருந்தது. அதான் நான் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா வந்து நான் லைவாக ஆக்டிவாக நான் இருந்தேன். சோஷியல் மீடியான்னு சொல்லும்போது இது ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இதில் வந்து பதிவிட்டுட்டே வந்தோம் நம்ம ஒவ்வொரு மூமெண்ட்டையும், வந்து நான் என்ன செய்கிறேன், என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பதிவிட்டுட்டே வந்தோம். அதை பார்த்த என்னுடைய டியூட்டர், என்னோடய கோவன்ட்ரி யூனிவர்சிட்டியில் நான் லண்டன் படித்த அந்த டியூட்டர் கேரல்ன்றவங்க, நீங்கள் பண்ணுற அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது, உற்சாகமாக இருக்குது, அதனால் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணணும், இதை வந்து ஒரு பிராண்ட் வேல்யூவாக நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறனால தான் அதை லண்டனில் போய் இதை வெளியிட்டோம் முதல்ல. இந்த அவார்டுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் அவார்ட் கிடைச்சது வந்து லிங்கன் யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜில் தான். அது வந்து மலேசியாவில் என்னோடய ரிசர்ச் நான் பண்ணுறேன், என்னோடய பிஹெச்டியை வந்து அங்கே இருக்க வைஸ் சான்ஸ்லர் அமியான்னு சொல்லுவாங்க, டாக்டர் அமியா, அவர் வந்து அவரும் சோஷியல் மீடியாவில் ரொம்ப கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடியவர். என்னோடய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்க்கும்போது இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸுக்கான சோஷியல் ஸ்கில்லை வந்து நீங்கள் இன்ஃப்யூஸ் பண்ணுறீங்க, ஒரு என்டர்ப்ரனரிக்கல் ஸ்கில்லை நீங்கள் கொடுக்குறீங்க, சோஷியல் வேல்யூ கொடுக்குறீங்க உங்களுடைய படித்த படிப்பை பயன்படுத்தி. அதனால் உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களை உற்சாகப்படுத்தும் வகையாக, உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணும் வகையாக இன்டர்நேஷ்னல் யூத் ஐகான்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவர் தான் எனக்கு அதை லேபிள் பண்ணார் எனக்கு வந்து 2019. ஸோ அப்படி தான் இது கிடைச்சிது ஃபஸ்ட்டு வருது. இது வந்து இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் யாரையாச்சும் வந்து அவங்களுக்கு ஊக்குவிச்சிருக்கீங்களா, எத்தனை பேர் இது மாதிரி யாருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஃப்ரீ இதுவாக கொடுத்துருக்கீங்களா, இல்லை ஏதாச்சும் அவங்களுக்கு அதாவது கிளாஸ் மாதிரி எடுத்துருக்கீங்க? ஆமாம், 2017 என்னுடைய லோகோ வெளியிட்டதுக்கப்புறம் சோஷியல் மீடியா மூலயமாவே என்னை நிறைய பேர் தொடர்பு கொண்டாங்க, பட் நேரில் வந்து என்னை நிறைய பேர் சந்திக்கலை. அது மூலயமாவே சில பரிமாற்றங்கள் இருந்தது, எப்படிப்பட்டது, என்னது, ஏது அப்படிங்கிற மாதிரி. பட் நேரில் என்னை வந்து சந்திக்கிறதுக்கே ஒரு யோசனையாக இருந்தாங்க, இவர்கிட்ட நேரில் போய் எப்படி கேட்குறது அப்படின்னு. அதையும் நான் கொஞ்சம் பிரேக் பண்ணி அவங்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் என்னையே நான் வந்து இறங்கி வந்து நான் அவங்கள சந்திக்கிறதுக்கு வரவேற்பேன். வந்தாங்க நேரில் வரும்பொழுது, இதுக்கான ஸ்பெசிஃபிக்காக இதை சொல்லணும் அப்படின்னா, இது வந்து குரூப் கிளாஸ் கிடையாது, நிறைய பேரை உட்கார வச்சு அப்படி ஒரு ட்ரைனிங் மெத்தட் கிடையாது.
ஒரு ஒருத்தருடைய தேவை என்ன, ஒரு ஒருத்தருடைய நீடு என்னன்னு சொல்லி அப்படி தான் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், என் பக்கத்தில் இருக்கவங்க வந்து, இவர் பேர் வந்து ஹரி, இவங்க வந்து பிரகாஷ். இவங்க வந்து ஹரி வந்து 2018 என்னோடய சோஷியல் மீடியாவில் தான் தொடர்பு கொண்டார். பட் கொஞ்ச நாளாகவே என்னை பார்க்கறதுக்கு தயக்கத்தில் தான் இருந்தார். பட் அந்த உற்சாகத்தையும் அந்த ஒரு நம்பிக்கையும் கொடுத்த, நீங்கள் வாங்க, உங்களால் செய்ய முடியும், பண்ண முடியும் அப்படின்னு. மானிட்ரியாங்கிறது அது ரெண்டாவது தான் அது வந்து. பட் ஆனால் இவங்களால் அது செய்ய முடியுமா பண்ண முடியுமாங்கிறதுக்கான மோட்டிவேஷன் தான் நான் கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் இவங்க ஜாயின் பண்ண ஒரு ஒருத்தருக்கான ட்ரைனிங் மெத்தட் வந்து வேறுபட்டு இருக்கும். இப்போ ஹரியோடைய நீடு என்னன்னு நான் தெரிஞ்சிட்டு, அவரோட தேவை என்ன, அந்த தேவைக்கேற்ற மாதிரி இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் எப்படி நம்ம வடிவமைக்கலாம் அப்படின்னு வடிவமைச்சு தான் ஹரியை நான் வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். என்கிட்ட நிறைய பேர் வந்து ஐடியாவுக்கு வருவாங்க, ஜாயின் பண்ணும் எண்ணத்தோடு வருவாங்க. பட் நிஜமாக ப்ராக்டிக்கலாக என் கூட வந்து அசோசியேட் ஆகி என் கூட ஒன்றிணைஞ்சு என் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இன்வால்வ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா 10 ஒரு 15 பேர் தான் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அவங்கள தான் முழு விதமாக என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சுது. குரூப்பாக நிறைய பேரை எடுத்து அதை சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது, இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. ஏன் வந்து அந்த குவாலிட்டி மிஸ் ஆகக்கூடாது, அந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய மெயின் நோக்கமாக இருந்தது. ஸோ அதனால் ஒரு ஒருத்தர் யார் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, தன்னைத்தானே டெவலப் பண்ணிக்கணும், தன்னைத்தானே வந்து இன்னும் மாற்றிக்கணும் வாழ்வியலில் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள தான் நான் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அந்த பயிற்சியை நான் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 நான் அந்த சீரியஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன். ஆமாம், இப்போ வந்து அருண்னு ஒரு கேண்டிடேட் வந்து, அவர் இங்கே இல்லை இப்போ, அவங்க வந்து அவங்களுடைய வேறு வேலை விஷயமாக இருக்கார். ஐடியில் சேரணும், என்னோடய எய்ம் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வேலை செய்யணும், அதுக்கான ஸ்கில்லை நான் வளர்த்துக்கணும். அதாவது டெக்னிக்கல் ஸ்கில் இல்லை, சாஃப்ட் ஸ்கில், ஒரு தைரியமாக பேசக்கூடிய ஒரு இன்டர்வியூவில் என்னால் ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு ஆளாக நான் இருக்கேன். ஆங்கிலம் வந்து எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதை நான் எப்படி இருப்பு தெரியுது எனக்கு, ஆங்கிலம் வந்து மற்றவங்க பேசும்போது எனக்கு புரியுது, பட் நான் வந்து பேசும்போது அது ஒரு இம்ப்ரெஷனாக இல்லை அப்படின்னு. ஸோ அருண் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு மாற்றத்தை அவர் பார்த்தார். அதாவது என்னால் இது செய்ய முடியுது, என்னால் தன்னம்பிக்கை அதுவுமே ஹேண்டில் பண்ண முடியுதுங்கிறத அவர் பார்த்தார். அவருக்கான அந்த எதிர்பார்த்த வேலை வாய்ப்பும் வேலையும் அது கிடைச்சது அவருக்கு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து இது இன்னும் இதோடைய அலுவலகம், அதாவது ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம். பட் மேக்ஸிமம் இது வந்து ஆஃபீஸில் நடக்கக்கூடிய ட்ரைனிங் மெத்தட் இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உட்கார வச்சு போர்டில் எடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. இதெல்லாம் வெளி உலகத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு தெரியாத முகம் தெரியாதவர்கள் அதில் அறிமுகமான ஆகாதவங்கக்கிட்ட பேச விடுறது அவங்கள வந்து, அப்போ தான் அந்த ஒரு செல்லிங் தன்மை வரும், அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வர்றதுக்கு காரணமாக தான். ஒரு 100 பேர் மத்தியில் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் தைரியமாக வந்து பேசக்கூடிய தன்மை வர்றதுக்கான முயற்சி தான் இது வந்து. எந்த ஒரு இடங்கள்லையும் இவங்களால் போய் பேச முடியும், நிற்க முடியும், பார்க்க முடியும் அப்படின்றது தான் இதோடைய மெயின் நோக்கம். அதனால் ஒரு ரூமுக்குள்ளே இதை ட்ரெயின் பண்ணுறத நான் விரும்பலை. ஸோ இது வெளி உலகம், சோஷியல் வேர்ல்டில் நடக்கக்கூடிய, வெளி உலகத்தில் நடக்கக்கூடிய சேலஞ்சஸை வந்து இவங்க ஃபேஸ் பண்ணணும், அதை எதிர்கொள்ளணும், அதை அது சார்ந்தபடி தான் என்னுடைய ட்ரைனிங்ஸ் இருக்குது. இது வரைக்கும் அதான் இப்போ முன்னாடி நான் குறிப்பிட்ட மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து என்னுடைய நான் என்னென்ன செய்கிறேன், இது என்னென்ன மாதிரி ட்ரைனிங் மெத்தடுங்கிறத அடிக்கடி போஸ்ட் மூலயமா தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ இருக்க எங்கள் ஜென்ரேஷன் இல்லை சோஷியல் மீடியாவை ஆக்டிவாக யூஸ் பண்ணக்கூடியவங்க அதை மானிட்டர் பண்ணுறாங்க, பார்த்து இது இந்த மாதிரி தான் நானும் ட்ரெயின் ஆகணும், உங்கள்கிட்ட ஒரு சந்திப்பு கிடைக்குமா, அறிமுகம் கிடைக்குமான்னு நேரில் வராங்க. அப்போ அந்த நேரில் வரும்போது இன்னும் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க, ஓ இப்படிலாம் இருக்கா அந்த ட்ரைனிங்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அப்படி வந்து அசோசியேட் ஆனவங்க தான் கேண்டிடேட்ஸ். ஓகே இதில் நானும் ஜாயின் ஆகிறேன், எனக்கும் ஆசை இருக்குது, வில்லிங் இருக்குது, எனக்கும் இதை டெவலப் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. பேர் சொல்லுங்கள். நான் ஒரு 2 முன்னாடி தான் சார்ட்ட காண்டாக்ட் பண்ணேன். எப்படின்னா என் ஃப்ரெண்டு மூலிமா அவன் சோஷியல் மீடியாவை பார்த்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து போனான், அவன் என்கிட்ட இந்த விஷயத்தான் ஷேர் பண்ணான். அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது, அவன் செல்ஃப் குரூமிங்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி நீ வாடா. நானும் பேசியிருந்தேன், நான் நிறைய இடத்துல தயக்கப்படுவேன் சில பேச, இந்த மாதிரி நீ மைக்லாம் வச்சு பேசலாம் எனக்கு வராது, நிறைய தயக்கம் எனக்குள்ள. சரிதான் நம்ம எப்படி வெளியே கொண்டு வர்றது
அப்படின்றது போது என் ஃப்ரெண்டு ஒரு சஜஸ்ட் பண்ணான், இந்த மாதிரி ஒன்று இருக்குது, நீ வேணால் வா போய் பார்ப்போம் மீட் பண்ணலான்னு. சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். வந்து பார்க்கும்போது பிஜேபி 60 வந்து பாலாஜி சாரை நான் பார்த்தேன். பார்த்து அப்புறம் என்னை என் தனி வந்து குரூப்பாக உட்கார வச்சு பேசி அப்படிலாம் வந்து பண்ணேன். எனக்கான செஷன்னால் என்னை தனியாக கூப்பிட்டு எனக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாம் என்னை பற்றி விசாரித்தார். உங்களுக்கு என்ன தேவை, எதனால் நீங்கள் வந்திருக்கீங்க, இங்கே என்னென்ன இருக்குது அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். எனக்கு என்ன தேவைன்றது அதையும் அவர் வந்து நிறைய செஷன் இருக்கும். செல்ஃப் க்ரூமிங்கு, நீங்கள் வந்து சில இடத்துல பேசணும்னா எப்படி பேசணும், லைக் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே. ஸோ வந்து அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், இன்னும் கற்றுட்டு தான் இருக்கேன். ஒரு 2 இருந்தேன், 2 சேர்க்கு தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன். அண்ட் வந்து காலேஜ் முடிச்சுட்டு இப்போவும் நான் பிஸ்னஸ் தான் பண்ணிருக்கேன். ஸோ அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்படுத்து கூட நான் நிறைய ஹெல்ப் கேட்பேன். இனிஷியலாக ஒரு யங்ஸ்டரு, ஏன்னா இனிஷியலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அது என்னன்னு தெரியாது. தெரியாது மீன்ஸ் ஒரு யங்ஸ்டராக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு வேலைக்கு போகாமல் மற்றவங்க மாதிரி ஒரு ஐடியில் போய் விழுவாமல் இனிஷியலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ பெரிய விஷயம். ஸோ அதுக்காக சார் நிறைய ஹெல்ப்பும் கேட்டிருக்கேன், இன்றைக்கும் ஹெல்ப் செஞ்சுட்டு தான் இருக்கார், நிறைய ஐடியாவும் சஜஷன் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் நான் கற்றுட்டு இருக்கேன், இன்னும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். சார்க்குலாம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன். என்னோட நேம் ஹரிகிருஷ்ணா, நான் இப்போ எம்என்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 2018 நான் டிகிரி முடித்த அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா ஜஸ்ட் நார்மலாக ஒரு ஃபேஸ்புக் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நியூஸ் ஃபீட் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாரோட அந்த லோகோ லான்ச், அந்த லோகோ லான்ச் பண்ணி நான் பார்க்க ஒரு சான்ஸ் கிடச்சிது. அப்போ சாரோட ப்ரொஃபைலை போய் பார்க்கும்போது அவரும் ஜஸ்ட் நார்மலாக ஒரு இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவர் எப்படி இவ்வளோ ஷைனாக இருக்கார், அவரோட அந்த ப்ரொஃபைலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நான் அவருக்கு அந்த இது மூலயமா தான் அவர் காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட ஜஸ்ட் பேசினேன், எனக்கு இது மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னோட லைஃப் வந்து நார்மலாக வந்து டிகிரி முடித்தேன், ஒரு பிபிஓ கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அப்படி தான் போயிட்டுருக்கு, இப்படியே போச்சுன்னா நான் நெக்ஸ்ட் டைம் லைஃப் என்ன என்ஜாய் பண்ணுவேன் என்ன எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது அப்படின்ட்டு பேசும்போது அவர் சொன்னார், எங்ககிட்ட வாங்க, உங்களுக்கு என்ன இது இருக்கோ அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு இது சரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாரு. அந்த மூலிமா தான் நான் சாரை மீட் பண்ண சான்ஸ் கிடச்சி. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு நார்மல் ஒரு 10,000 சேலரி உங்களோட பிபிஓ கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். நெக்ஸ்ட் சர்க்கிட்ட ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் ஒரு இடத்துல போனால் எங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு இதில் எப்படி பேசணும், அந்த கம்யூனிகேஷன் அந்த ப்ரொனன்சியேஷன் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ நான் என்னோடய பழைய வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அகைன் ஒரு எம்என்சி கம்பெனியில் நான் இன்டர்வியூ செலக்ட் ஆகி இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சித்தார்த் அண்ட் ஃபரான் அப்படின்றவங்க சாருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். அவங்க அவங்களோட ஃபீல்டில் அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் அதை யார்கிட்ட கேட்கணும் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் இல்லாத காரணத்தினால நான் சாரை ஜஸ்ட் ரெஃபர் பண்ணால் இப்போ அவங்களும் அவங்க கூட கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஸ்கூல்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து 5வது வரைக்கும் ஃபிஃப்த்து கிரேட் அப்படின்னு சொல்லி அதுக்கு அபோவ் தான் பண்ணிட்டு வரோம். அதுக்கு ஏஜ் லிமிட்னு எதுவும் ஏஜ் ஃபேக்டர்னு எதுவும் வைக்கல, ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி இந்த ஏஜ்லேருந்தா இந்த ஏஜ்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 70+ இருக்கக்கூடியவரும் என்னுடைய செஷனில் இருக்காங்க. இது வந்து அவங்களோட தனிப்பட்ட உரிமை, தனிப்பட்ட விருப்பம், வந்து எந்த ஏஜில் வேணாலும் என்ன நான் இது பண்ணிப்பேன் அப்படின்னு. பட்டு ப்ரைமரி ஸ்கூல்னு சொல்லும்போது இந்த 5th grade மேலே இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் இப்போதைக்கே அணுகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸ் என்கிட்ட பேச்சுவார்த்தை, என் பையன் டிசிப்ளினாக இல்லை, அவன்கிட்ட கொஞ்சம் பேசுங்க, அவனோட செல்ஃப் க்ரூமிங் தேவைப்படுது, அவன் வீட்டில் வந்து ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறான், அடங்க மாட்டேங்கிறான். ஸோ அவனுக்கு வந்து ஸ்கூலில் வந்து லைஃப் ஸ்டைல் சொல்லித்தரல, வெறும் பாடங்கள்லாம் சொல்லித்தராங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி அன்றாட வாழ்வியல் வாழ்கிறதுக்கான விஷயங்கள் இல்லை, உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும் பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. பட் இந்த 70+ 60+ இருக்கக்கூடியவங்கலாம் வந்து அந்த லோன்லினஸ் ஃபீல் பண்ணுறதுனால இதுக்காகவே தனியாக வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னு வச்சுருக்கேன் செஷன்ஸ் வந்து. அவங்கள கொஞ்சம் என்கேஜிங்காக வைக்கிறது எப்படி, அவங்களோட ஐடியலான டைம்ஸில் இந்த ஏஜ்லேயும் வந்து சீனியர் சிட்டிசனாக இருக்கக்கூடியவங்களும் எப்படி வந்து வேறு அவங்க மைண்டை டைவெர்ட் பண்ணி இனிமேல் அச்சீவ்மெண்ட்டே கிடையாது அவ்வளோதான் ஏஜ் ஃபேக்டர் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இந்த செஷனை வந்து பயனுள்ளதாக ஆக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்கள வந்து இங்கே கொண்டு வர முடியல, இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல. பட் கூடிய விரைவில் இனி அடுத்து வர இதில் ஒன் ஆஃப் த சீனியர் சிட்டிசன்ஸ் என்கிட்ட ட்ரெயின் அப் ஆகிட்டு இருக்கவங்க என் கூட அப்போ என்கேஜாக இருக்கக்கூடியவங்களில் யாரையாவது நான் அறிமுகப்படுத்துகிறேன். தேங்க்யூ. என்னோடய படிப்பு ரீதியாக என்னோடய படிப்பை வைத்து மற்றவங்களுக்கும் பயன் அடையணுங்கிறத தொடங்க ஆரம்பித்து
இது ஒரு பிராண்ட் வேல்யூவாக இன்றைக்கி இது வளர்ந்துருச்சு. இது BJ 360 சொல்லி இது வளர்ந்துருக்கு. இதுக்கான வெப்சைட் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. பட் என்ன நோக்கத்தோடு நான் தொடங்கினேன் அப்படின்னா, இதை வந்து நிறுவனமாக இருக்கிறத விட நிறைய பேர் இதில் வந்து பயன் அடையணுங்கிற எண்ணத்தில் தான் இதை நான் தொடங்கினேன். அந்த எண்ணத்தில் நான் இன்னும் கிளியராக இருக்கேன். இனி அடுத்தடுத்து எதிர்காலங்களில் இது மூலயமா பயன் அடையணும்னு நினைக்கக்கூடியவங்களை நான் வெல்கம் பண்ணுறேன். இன்னும் கேட்டால் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க, வந்து மானிட்ரியாக இல்லாமல் பயனடையணும், வெறும் அந்த பயணம் நம்மளுடைய படிப்பு திறமையும் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களும் பிலோ பாவர்ட்டியில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். அவங்களுக்கும் வந்து இந்த ட்ரைனிங் போய் சேரணுங்கிறது என்னுடைய ஃபோக்கஸ்டாக இருக்குது. நன்றி.